சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், கள நிலவரம் குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலுக்கு வந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி எப்பொழுது அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் தேதியை அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலுக்கு வந்தது. குறிப்பாக தேர்தலின் போது நடைபெறும் தில்லுமுள்ளுகள், முறைகேடுகள், பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் பறக்கும்படை அதிகாரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் பணியாற்றும் அதிகாரிகள், கண்காணிக்கும் அதிகாரிகள் சுமார் 360 டிகிரி கேமரா பொருந்திய காரில் பணியை துவக்கியுள்ளனர். ஒய்ஃபை மூலம் கண்காணிப்பு அறையில் இருந்து நேரடியாக கண்காணிக்கும் வகையில் இந்த கேமரா என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று காலை முதலில் சேப்பாக்கம் பகுதிகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் அது மட்டுமல்ல தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது மயிலாப்பூர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலை தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே 3 பறக்கும்படை வாகனங்களும், ஒரு நிலையான கண்காணிப்பு அதிகாரி மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கார் மற்றும் ஆட்டோக்களை வருபவரிடம் தேர்தல் பறக்கும்படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் ஷிப்ட் வாரியாக தேர்தல் பறக்கும்படையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நள்ளிரவே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ₹10,50,000 தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகள், சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஷிப்ட் வாரியாக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து தற்பொழுது தேர்தல் நடத்தக்கூடிய விதிகளை முறையாக பின்பற்றும் வகையில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாலும் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் அவர்கள் நம்மளுக்கு அந்த காட்சிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய இந்த சமயங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடக்கும், அதெல்லாம் தடுக்கும் விதமாக தான் இந்த மாதிரி சோதனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து சென்னை மயிலாப்பூர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலை நின்று கொண்டிருக்கும். இந்த பகுதியிலுமே தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வடக்கூடிய கார்களில் அனைத்துமே அந்த டோர்கள் திறக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் சீட்டுகள் திறக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் சோதனைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் யாராவது சந்தேகப்படி நபர்கள் இருந்தால் கூட அவர்களிடம் உரிய விசாரணையும் கேட்கிறார்கள். மற்றும் முறைகேடான அந்த பொருட்கள் எடுத்துட்டு போனாலும் கூட அவங்களிடம் உரிய விசாரணை என்பது கேட்டு வருகிறார். குறிப்பாக 50,000 மேல் பணம் ஏதாவது எடுத்துட்டு போனால் நிச்சயமாக அதுக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான விசாரணைகளும் வரக்கூடிய அந்த ஓட்டுநர்களும் தொடர்ந்து விசாரணை நடத்தி தொடர்ந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.